கௌதம் மேனனோட இயக்கத்துல சிம்பு நடிச்சு முடிச்சிருக்க திரைப்படம் தான் வெந்து தணிந்தது காடு. சமீபத்துலதான் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்லாம் நடந்துச்சு. ஆடியோ லான்ச்ல கலந்துகிட்டு பேசின இயக்குனர் கௌதம் மேனன் என்ன சொல்லி இருக்காருன்னா, சிம்பு இந்த படத்துக்காக ரொம்பவே உழைச்சிருக்காரு. இந்த படத்துல இன்டர்வல் பிளாக்ல சிங்கிள் ஷாட் ஃபைட் ஒன்று இருக்கு, அது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். சண்டை காட்சிகள்லாம் ஹாலிவுட் தரத்துக்கு இருக்குன்ட்டு தெரிவிச்சிருந்தாரு. இந்த படத்தோட ட்ரைலருக்கும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. இதில் ட்ரைலரோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, கௌதம் மேனனோட மிரட்டலான குரலில் சில சமயம் உண்மையை சொல்கிறது கதை சொல்கிறத விட கஷ்டம், இது ஒரு உண்மையான மனுஷனோட வாழ்க்கைன்ட்டு ஏஆர் ரஹ்மானோட பின்னணி இசையில் ட்ரைலர் படத்து மேலே இருந்த ஆர்வத்தையே தூண்டிருச்சு. எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதின அக்னி குஞ்சொன்று கண்டேன் கதையை மையமாக வச்சு தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. மணிரத்னம், சங்கர், வெற்றிமாறன், பாலாண்டு முதன்மை இயக்குநர்கள் திரைப்படங்களில் பணிபுரிஞ்சிருக்க எழுத்தாளர் ஜெயமோகன் முதன் முறையாக கௌதம் மேனனோட வெந்து தணிந்தது காடு படத்தில் சேர்ந்திருக்காரு. இந்த படத்தோட முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு யூபாரியே சான்றிதழை சென்சார் போர்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரமாக இருக்குது. செப்டம்பர் 15ஆம் தேதி திரையில் இந்த படத்தை பார்க்குறதுக்காக ரசிகர்கள் இப்போவே தங்களோட ரிசர்வேஷன் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க.